ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அண்ணா யூனவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட்டு வந்து ரெகுலேஷன் டுவெண்ட்டி தேர்ட்டின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிச்சிருப்பீங்க ஸோ கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பீங்க ரெகுலேஷன் டுவெண்ட்டி செவன்டீன் இப்போ கரெண்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுனது வந்து ரீ எக்ஸாம் வந்து எப்போ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரிசல்ட் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்டாங்க ஸோ இதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் அண்ணா யூனிவர்சிட்டி சைடாக அவங்க லாஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண ஏப்ரல் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஃபைனல் செமஸ்டருக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அப்போ எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒன் மன்த்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறப்ப ரீஎக்ஸாம் எங்கிறது ரிசல்ட்டுக்கு தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ ரீ எக்ஸாம் பொறுத்தவரை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறப்ப டபுள்யூஹெச் ஒன் டபுள்யூஎச் ரிசல்ட் ரிசல்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருந்தது டபிள்யூஎச் ஆர் எக்ஸ்ங்குறவங்களுக்கு ப்ராப்ளத்தினால எக்ஸாம் வந்து எழுத முடியாது அவங்களுக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ரீ எக்ஸாம்னு அவங்க ரிசல்ட்லேயே வந்து குறிப்பிட்டாங்க டபிள்யூஹெச் ஒன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிவ்யூ வந்து பண்ணிட்டு ஒரு பத்து நாள்லேயே வந்து ரிவியூ வந்து பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ரிவ்யூ ஸ்டேட்டஸை பொறுத்து வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மால் ப்ராக்டிஸ்ட்டு போகல ஸோ அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா புக் பண்ணிருந்தாங்க ஒன் வந்த மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க வித்தின் ஒன் மந்த்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து பப்ளிஸ் பண்ண சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு ஸோ ரெகுலேஷன் டுவெண்ட்டி செவன்டீனுக்கு வந்து பிப்ரவரி பதினேழு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆனது மார்ச் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண சான்ஸ் இருக்கு மார்ச் லாஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் உள்ள பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை கண்டிப்பா வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க சோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நீங்க இப்பதைக்கு வந்து ஒரி ஆகாதீங்க ஜஸ்ட் வந்து ஃப்ரீயா இருங்க இன்னும் ஒன் மந்த் வந்து டைம் இருக்கு ரிசல்ட் வர ஜஸ்ட் வந்து ஃப்ரீயா இருங்க அண்ட் ரெகுலேஷன் டுவெண்ட்டி தேர்ட்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து லேட்டராக தான் பப்ளிஷ் பண்ண சான்ஸ் வந்து ரிசல்ட் சம்மந்தமாக எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து தெரிவிக்கிற ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஎக்ஸாம் குறித்து வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ண ஏப்ரல் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஃபைனல் செமஸ்டருக்கு வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து ரீஎக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க திரும்பவும் ஆன்லைன் மூலம் தான் ரீஎக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபைனலாக வந்து பென் அண்ட் பேப்பர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோன்னு ஆப்ரல் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க பட் இந்த டைமில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சைடாக ரீ எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது பென் அண்ட் பேப்பர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்லைன்லாம் சொல்லியிருக்காங்க பட் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கிறது வந்து ஆன்லைன் மோடில் வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சான்ஸ் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் இது வரைக்குமே இது அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் வந்தாகலை த்ரீ எக்ஸாம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தின் அ டென் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக அண்ணா என்ஓசி சைடாக அப்டேட் வர சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து தெரிவிக்கிறோம் ஸோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் லாகின் இஷ்யூ அண்ட் ஆப்சண்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாருமே வந்து ஒரி ஆகாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள் ரீ எக்ஸாம் சம்மந்தமாக அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து தெரிவிக்கிற ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா